உலகெங்கும் வாழும் ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் தமிழ்ஞான பூமியின் பணிவன்பான வணக்கம். கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை தமிழ்ஞான பூமி காணொலியில் கண்டு மகிழுங்கள். கும்பகோணம், கும்பகோணத்தில் ஆதி குரு வரராஜ பெருமாள், அதை ஏன் ஆதி குரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, தெற்கு நோக்கி இருக்கின்ற பெருமாள் அல்லது சிவன் எதுவாக இருந்தாலும் அவர் குருவாக போற்றப்படுவார். குருனாலே தெற்கு நோக்கி இருக்கணும். தெற்கு நோக்கி இருக்கின்ற ஒரே பெருமாள் வரதாஜ பெருமாள் இவர் தான். அதனால் அந்த ஏழு குருமார்களில் முதல் குருமார் ஆதி குரு வரதாஜ பெருமாள் இந்த கோயில். இரண்டாவது குரு அப்படின்ற சொல்லும்போது ஞான குரு தட்சிணாமூர்த்தி, பிரளயகாலத்திலே தோன்றிய கோவில் கும்பேஸ்வரன் கோயில். அதனால் இந்த ரெண்டாவது குரு அப்படின்னு சொல்லும்போது ஞான குரு தட்சிணாமூர்த்தி கும்பேஸ்வரன் கோயிலில் இருக்கிறார். இந்த மூன்றாவது அப்படின்னு சொல்லும்போது சக்தி குரு சௌந்தரிய பார்வதி, அது இரண்டு இடங்களில் இருக்க சொல்கிறாங்க, எந்த இடம்னு சரியாக படப்படவில்லை. ஒன்று வந்து சௌந்தர்ய பார்வதி பட்டீஸ்வரத்தில் ஞானாம்பிகையாக தேவபுரீஸ்வர சுவாமி கோயிலில் இருக்கிறார். அந்த கோயில் அந்த சன்னதியில் போனீங்கன்னு சொன்னாக்க, அந்த இடத்துல வந்து பழையாறில் தங்கி இருந்த குந்தவை நாச்சியார் வந்து அங்கே படித்தாங்க அப்படின்னு ஒரு படிக்கின்ற ஒரு கருங்கல் மேடை அங்கே ஒன்று இருக்கு, சாய்வு மேடை அந்த இடத்துல இருக்கு. இன்னொரு இடம் வந்து அவங்க சொல்கிறாங்க, அது எங்கன்னு தெரியல, திருச்சி உத்தமர் கோயில்னு இன்னொருவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் நான்காவது குருவானது பிரம்மகுரு மணலூர் பேட்டையில் ஆதி திருவரங்கம் என்கிறது நாபிக்கமல தீர்த்தம். ஐந்தாவது குரு அப்படிங்கிறது சிவகுரு, சிவனுக்கே குருவான சுப்பிரமணியர், ஏராகரம் என்கின்ற சுவாமி மலை. இந்த ஆறாவது அப்படிங்கிறது அதுவும் தஞ்சை மாவட்டம் தான், இப்போ திருவாரூர் மாவட்டம் போயிடுத்து, கீவலூர்லேருந்து 3 கிலோமீட்டர் இருக்கின்ற தேவூர் என்கின்ற திருத்தேவூர் தேவகுரு பிரகஸ்பதியினுடைய கோயில். ஏழாவது தான் அசுரகுரு சுக்கராச்சாரியார் கோயில், உத்தமர் கோயில். கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை தமிழ்ஞான பூமி காணொலியில் கண்டு மகிழுங்கள்.